எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்தும் கூட இந்த பொருட்களை தானமாக கொடுக்காதீர்கள், நம் வீட்டில் கஷ்டம் வர நாமே காரணம் ஆகக்கூடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். தானம் கொடுத்தா நல்லது தான் நடக்கும், தர்மம் தலை காக்கும் அப்படின்றது ஒரு சொல்லு. எப்பயாவது நம்மளுக்கு ஒரு கஷ்ட நேரத்தில் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்க தான் கடவுள். அது எப்படி நமக்கு தானாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடவுளை போய் கும்பிட்றீங்க. இப்போ நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம் விநாயகர்னு வச்சுக்கோங்களேன், அந்த விநாயகர் தான் எனக்கு இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின் தான் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா கடவுள் மனித ரூபியாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சொல் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாருக்குமே நீங்கள் எது உங்களுக்கு முடியுதோ தானம் பண்ணுங்கள், பலனை எதிர்பார்க்க தேவையில்லை நம்ம, ஓகேங்களா. ஆனாலும் இந்த தானங்கள் வந்து நீங்கள் மறந்தும் கூட கொடுத்துடக்கூடாது யாருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணு விஷயம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டிருக்க செப்பல் இருக்கு இல்லைங்களா, இந்த செப்பலை வந்து நீங்கள் பத்தலை, தையல் விட்டு போச்சு, கிழிஞ்சிருச்சு, பழசாயிடுச்சு, ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்களுக்கு கொடுப்போம். இது தவறான ஒரு செயல், கொடுக்கவே கூடாது. ஏன்னா அந்த நம்ம இப்போது அந்த செப்பல் கிழிஞ்சி தானங்கம்மா போச்சு, அதனால தான் நான் கொடுத்தேன், பழசாயிடுச்சு, அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளால் புது ஒரு செருப்பு கூட நம்மளால் வாங்க முடியலையே, நம்ம இந்த மாதிரி இந்த இவங்ககிட்ட இந்த பிஞ்சு போன செப்பலை வாங்கி நம்ம போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சேன்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேப்பரில் போட்டு ஒரு மடித்து, நியூஸ் பேப்பர்லாம் வருதுங்கன்னா அதை மடித்து யாருக்கும் தெரியாமல் தூக்கி போட்டுருங்க. யாராவது வேணும்னா அவங்க எடுத்துக்கிட்டோம், நீங்களாம் உங்கள் கையால் அந்த பொருளை பழசு செப்பலோ இல்லை வந்து புதுசாக, இது வந்து இல்லாதவங்களுக்கு புதுசாக செருப்பு தானம் பண்ணலாம். செப்பல் தானம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செருப்புகளை வாங்கி நம்ம தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த கஷ்டத்துலேருந்தும் வெளியே கொண்டு வந்துடும். அதுவும் வயசானவங்க வெயிலில் நடந்து போகிறாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் செப்பல் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. அதை விடுத்து நீங்கள் பழைய செருப்பை யாருக்கும் தானம் கொடுக்கூடாது. ரெண்டாவது, நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம், நம்மளுடைய லாபம், நம்மளுடைய ராசி, இது எல்லாமே அந்த செப்பலில் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். கால் வழியாக தான் வெளியே வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த செப்பலை மட்டும் யாருக்கும், நீங்கள் போட்ட செப்பலை யாருக்கும் தானம் கொடுக்காதீங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணிமணிகள் இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தப்பு. இருக்கிறவங்கன்னா இப்போ நம்ம சொந்தக்காரவங்க இருக்காங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து கேட்பாங்க உங்ககிட்ட, எனக்கு இந்த துணியை கொடு, இந்த சேலையை கொடு, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுங்கக்கா, எனக்கு இந்த இதை கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்களுக்கு தெரியும், இவங்க நல்லா ராசியான ஆளாக இருக்கிறாங்களே, இவங்கக்கிட்டேருந்து இந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, துணிமணியிலேருந்து நம்ம ராசி அவங்களுக்கு போயிடும், நமக்கு கஷ்டம் வர நாமே காரணமாகிடும். இதனால் நீங்கள் என்னை தவறாக நினைக்காதீங்க. ஏன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், அதே துணிமணியை மடித்து கொண்டு போயிட்டு நல்லா இருக்குதும்மா, கொஞ்சம் சாயந்தம்மா போல, இது கொஞ்சம் பத்தாததம்மா போயிடுச்சு அப்படின்றவங்க மடித்து அழகாக ஒரு பையில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு முதியோர் இல்லமோ இல்லை வந்து ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கோ நம்ம கொடுக்கலாம், அது தவறே கிடையாது, அவங்க போட்டுக்கலாம். ஆனால் தெரிஞ்சே வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, நம்மளுடைய ராசியெல்லாம் அவங்கக்கிட்ட போயிடும். அடுத்தது கல்லுப்பு. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க எங்கிட்ட, அம்மா எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க உப்பு கேட்டாங்க, மதியம் சாப்பாட்டுக்கு பத்தலன்னு தூள் உப்பு கேட்டாங்க. அதெல்லாம் தவறு கிடையாது, வேணும்னே வந்து கேட்பாங்க, கல்லுப்பு கொடுங்க, கல்லுப்பு. அதே மாதிரி நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கி வாங்கன்னு உங்க கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கின் வாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த உப்பை வாங்கி வந்து கொடுத்துட்டு அதற்குரிய காசை வாங்கிக்கணும். நீங்கள் அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட ஃபுல்லாக வாங்க முடியலன்னு ஒரு ரூபாயாவது கொடுங்க, ஒத்த ரூபாய் நாணயம். அவ்வளோ நம்மளுக்கு மகிமை வாய்ந்தது அந்த ஒத்த ரூபாய் நாணயம். அதனால தான் எப்போவுமே 501, 101, 1001 நம்ம வரிசை வைக்கிறது. அந்த ஒத்த ரூபாய் நாணயத்தை அவங்ககிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்ககிட்ட எப்படி போய் உப்புக்கு காசு கேட்கறதுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு ரூபா கொடுங்கக்கா, ஒரு ரூபா கொடுங்கம்மா அப்படின்னு வாங்கிக்கிட்டு அந்த உப்பை கொடுத்துருங்கடா. வேறு ஒன்றும் நான் சொல்ல வரல. இந்த மூணு விஷயங்களும் நிச்சயமாக சொல்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கூட இனிமே பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், நல்லா இருக்கணும். என் பிள்ளைங்க எல்லோரும், என்னோடய சகோதர சகோதரி, என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.